வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அமைப்பு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஐநாவின் மனித உரிமை அமைப்பின் தலைவர் மிச்சல் பச்லட் காசா பகுதியில் இஸ்ரேல் செய்த ராணுவ நடவடிக்கை போர்க்குற்றம் என்ற வகையில் பார்க்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். இன்று வியாழக்கிழமை மே 27 ஐநா மனித உரிமை சபையின் திறந்த சிறப்பு அமர்வில் கலந்து கொண்டவர் இஸ்ரேலுக்கும் அதே நேரத்தில் ஹமாஸ் அமைப்புக்கும் எதிரான சில கருத்துக்களை தெரிவித்தார். சமீபத்தில் காசா பகுதியில் நடந்த தாக்குதல் பற்றி ஐநா அமைப்பு ஒன்றில் வெளிப்படையான விவாதம் நடந்தது இதுதான் முதல் தடவை. இன்றைய அமர்வில் காசா பகுதியில் நடைபெற்ற விஷயங்கள் பற்றி பேச வேண்டும் என முன்னறிவித்தல் கொடுத்து அதில் முனைப்பாக இருந்த நாடு பாகிஸ்தான். ஓஐசி எனப்படும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் சார்பில் பாகிஸ்தானால் கொடுக்கப்பட்ட பிரேரணை காரணமாகவே ஐநாவின் மனித உரிமை அமைப்பு காசாவில் நடந்த தாக்குதல்கள் பற்றிய விவாதத்தை நடத்தியது. பாகிஸ்தான் அந்த பிரேரணையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையே நடைபெற்ற 11 மோதலின் போது காசா பகுதியில் செய்யப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் பற்றி ஐநாவின் கருத்து வெளிப்படையாக தெரிவிக்கப்பட வேண்டும் என கோரியிருந்தது. அதையடுத்து ஜெனீவாவில் நடைபெற்ற 47 ஐநா உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஐநா மனித உரிமை அமைப்பு சார்பாக அதன் தலைவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மே 10 ஆரம்பித்த 11 மோதலின் போது காசா பகுதியில் ஏற்பட்ட சேதம் குறித்து அந்த கூட்டத்தில் விவரிக்கப்பட்டது. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தி அழித்த கட்டிடங்களில் ஹமாஸ் இயக்கத்தின் உளவுத்துறையின் செயற்பாடுகள் இருந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டது. ஐநா மனித உரிமை குழு சேகரித்த தகவல்களின்படி அதற்கான ஆதாரம் ஏதும் கிடையாது என ஐநா மனித உரிமை அமைப்பின் தலைவர் மிச்சல் பாச்லட் தெரிவித்தார். அங்கு ஹமாஸின் உளவுத்துறையின் நடவடிக்கைகள் நடைபெற்றதற்கு அசைக்க முடியாத ஆதாரங்கள் உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்தது. அந்த ஆதாரங்கள் ஏதும் இதுவரை ஐநாவில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் காசா பகுதியில் இருந்து ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலை நோக்கி நடத்திய ராக்கெட் தாக்குதல்களையும் ஐநா மனித உரிமை அமைப்பின் தலைவர் கண்டித்தார். அது பற்றி அவர் பேசிய போது இஸ்ரேலுக்கு தமது பிரஜைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளது. அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்கள் கையாள்வதில் எந்த தவறும் கிடையாது. அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கும் அதே உரிமை உள்ளது. பாலஸ்தீன மக்கள் வசிக்கும் பகுதி மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தினால் அதற்கான பாதுகாப்பு நிலைப்பாடுகளை பாலஸ்தீனியர்களும் செய்யத்தான் வேண்டும் என தெரிவித்தார் அவர். ஐநா மனித உரிமை அமைப்பின் இந்த நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு அரசியல் ரீதியான சில சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. இந்த 11 மோதலுக்கு முன் ஜெருசலேமில் இஸ்ரேல் நடத்திய சில ராணுவ நடவடிக்கைகளை இனியும் தொடர்ந்தால் ஐநா அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் என எதிர்பார்க்கலாம். சர்வதேச மன்னிப்பு சபையின் மத்திய கிழக்கு மற்றும் வடகாப்பிரிக்க பிராந்தியத்தின் துணைத் தலைவர் சாலே ஹியாசி ஐநா மனித உரிமை அமைப்பின் இந்த நிலைப்பாட்டை வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக ஒரு தீர்மானம் மட்டும் நிறைவேற்றப்படாமல் ஐநா மனித உரிமை அமைப்பு இது தொடர்பான விசாரணைகளை நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் காசா பகுதியில் நடைபெற்ற தாக்குதல்கள் பற்றிய விசாரணை ஒன்றை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தொடர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அவர். இந்த விவகாரம் இப்போது மிகப்பெரிய அளவில் உருமாறியிருப்பதற்கு காரணம் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களால் தாக்கி அளிக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தில் சர்வதேச ஊடகங்களின் அலுவலகங்களும் இருந்ததுதான். காசா நகரில் இஸ்ரேல் இதற்கு முன்பும் பல தடவைகள் தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் அந்த விவகாரங்கள் எல்லாம் அது நடந்து முடிந்து ஓரிரு தினங்களுக்குள் யாராலும் கவனிக்காமல் விடப்பட்டது. ஆனால் இம்முறை சர்வதேச நீதிமன்றம் வரை இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என ஐநாவின் மனித உரிமை அமைப்பு கூறியுள்ளதன் காரணம் சர்வதேச ஊடகங்களின் அழுத்தம்தான். அல் ஜசீரா உட்பட பல ஊடக நிறுவனங்கள் காசா பகுதியில் தமது அலுவலகங்கள் தாக்கப்பட்ட விஷயத்தை சுலபமாக விட்டுவிட மாட்டோம் என தாக்குதல் நடந்த உடனே தெரிவித்திருந்தன. சர்வதேச ஊடக நிறுவனங்கள் கொடுக்க தொடங்கியுள்ள அழுத்தம் இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு உலகளவில் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது.